ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 யூனிட் எக்ஸசைஸ் 1ல சிஸ்த் சம் சால்வ் பண்ணலாம். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இன்டு எக்ஸ், அண்ட் ஹைட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. ப்ரூவ் தட் எஃப் டாட் ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹெச், அதாவது இந்த ரெண்டு வேல்யூமே ஈக்குவலா அப்படின்னு ப்ரூவ் பண்ண கேட்டிருக்காங்க. ஓகே, சொல்யூஷனில் எப்போ மாதிரி கிவன், ஸோ கிவன் எழுதி தந்திருக்க மூணு ஃபங்க்ஷனே நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே, ஸோ எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்போ எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் என்னது, எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ஸோ எப்போவுமே ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடுங்க. அப்போ எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு, இதை எப்படி எழுதலாம், எஃப்ஐ வெளியே எழுதிருங்க, ஜியை இன்சைட் எழுதணும், அதுவும் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ வெளியே இருக்கக்கூடிய எஃப் அப்படியே எழுதிருங்க. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, 3x, அதை எங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம், 3x. ஓகே, இப்போ வெளியே என்னது இருக்குது, எஃப் இருக்குது. ஸோ அப்போ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் 3x சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, அப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் 3x. நெக்ஸ்ட்டு பவர் 2, ஸோ அதை எழுதிருங்க, பவர் 2. ஓகே, 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ எஃப் டாட் ஜி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சேத்து கண்டுபிடிச்சிடலாம். எஃப் டாட் ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி அப்படி எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஹெச், அதுவும் எப்படி எழுதணும், ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ எப்போவுமே ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவில் ஹெச் ஆஃப் எக்ஸ்னு எழுதிப்போம், அதுவும் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதுவோம். ஓகே, ஸோ இப்போ எஃப் டாட் ஜி அப்படியே எழுதிடலாம். ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸ், இதில் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். வேல்யூ வந்து எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இப்போ வெளியே எஃப் டாட் ஜி இருக்குது. ஸோ அப்போ நம்ம எஃப் டாட் ஜியோட வேல்யூ தெரியும், எனது 9x². ஸோ இப்போ இந்த பிளேஸில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் எக்ஸ் மைனஸ் 2 சப்ஸ்டிட் பண்ணிடணும். ஓகே, சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போது 9 × எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் பவர் 2. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், 9 நம்ம அப்படியே எழுதிடலாம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், இந்த ஃபார்மெட். ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்குது, நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ ஏயோட வேல்யூ எக்ஸ், பியோட வேல்யூ 2. ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர், ஏயோட வேல்யூ என்னது, எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு மைனஸ், நெக்ஸ்ட்டு 2 இருக்குது, 2 × ஏயோட வேல்யூ எக்ஸ் தான். அப்போது எக்ஸ், பியோட வேல்யூ 2. ஓகே, அப்போ 2. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ், இங்கே எழுதிக்கிறேன், ப்ளஸ் பி ஸ்கொயர், பியோட வேல்யூ என்னது 2. அப்போது பி ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ 9 × எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், 2 × 2 = 4, 4 × எக்ஸ் 4x ப்ளஸ் 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 4 தான். ஓகே, 9 இன்சைடு மல்டிபிள் பண்ணலாம், 9 × எக்ஸ் ஸ்கொயர் 9x². நெக்ஸ்ட்டு மைனஸ், இந்த மைனஸ், 9 × 4 = 36 இன்டூ இந்த எக்ஸு ப்ளஸ் 9 × 4 = 36. ஸோ இதை நான் வந்து இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் சால்வ் பண்ணிட்டோம், இதை நான் இக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். ஓகே, இனிமேல் ஆர்ஹெச்எஸ் சால்வ் பண்ணலாம், அதாவது இந்த சைடு. ஸோ எஃப் டாட் ஜி டாட் ஹெச் அதை சால்வ் பண்ணலாம். ஸோ எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு ஜி டாட் ஹெச் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராக்கெட் வேண்டாம். ஓகே, ஸோ ஜியை வெளியே எழுதிடலாம், ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த ஹெச், அதுவும் ஹெச் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கணும். ஓகே, ஸோ ஜி வெளியே இருக்கக்கூடிய ஜி அப்படி எழுதிடலாம். ஹெச் ஆஃப் எக்ஸ் இந்த பிளேஸில் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். வேல்யூ என்னது, எக்ஸ் மைனஸ் 2 எழுதிடலாம், எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இப்போ வெளியே என்னது இருக்குது, ஜி இருக்குது. அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில், இப்போ 3x இருக்குது, இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் எக்ஸ் மைனஸ் 2 சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, அப்போ 3 இருக்குது, 3 × எக்ஸோட பிளேஸில் எக்ஸ் மைனஸ் 2. இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம், 3 × எக்ஸ் 3x, அடுத்த மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ், 3 × 2 என்னது 6. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜி டாட் ஹெச் கண்டுபிடிச்சிட்டோம், இனி சேர்த்து கண்டுபிடிக்கலாம். எஃப் டாட் ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் அப்படியே எழுதிருங்க, ப்ராக்கெட் போட்டு. ஸோ இந்த டாட்டுக்கு பதில் ப்ராக்கெட். அதுக்கப்புறம் இந்த ஜி டாட் ஹெச்சோட வேல்யூ என்னது, ஸோ கண்டுபிடிச்சிருக்கோம் ஜி டாட் ஹெச்சோட வேல்யூ என்னது, சொன்னா இருக்குது 3x - 6. ஸோ இப்போ வெளியே என்னது இருக்குது, எஃப் இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகே, ஸோ பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸோட பிளேஸில் 3x - 6, அடுத்த ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஸ்கொயர் போட்டுருங்க. ஸோ இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, ஏ, சேம் அதே மாதிரி தான். ஸோ ஏ மைனஸ் பி
த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ஏயோட வேல்யூ 3x, பியோட வேல்யூ வந்து என்னென்னா 6. அப்போ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்னா என்னது 3x த ஹோல் ஸ்கொயர், 3x த ஹோல் ஸ்கொயர், நெக்ஸ்ட் மைனஸ் அப்புறம் 2 இன்டு ஏ. ஸோ ஏயோட வேல்யூ 3x, நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ 6 எழுதிருங்க, ப்ளஸ் பி ஸ்கொயர், பியோட வேல்யூ 6, அப்போ 6 ஸ்கொயர். ஓகே, இப்போது 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் தான். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 2 3 6, 6 × 6 36, இந்த எக்ஸ் அப்படியே எழுதிடுங்க, ப்ளஸ் 6 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 36. இதை நம்ம இக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாம். இப்போது இக்குவேஷன் 2வையும் இக்குவேஷன் 1ஐயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், ஃப்ரம் இக்குவேஷன் 1 and 2, அதாவது LHS இஸ் ஈக்குவல் டு RHS. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை எழுதிக்கலாம், எஃப் டாட் ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ஓகே, ஸோ அப்போ ஃபைனலாக நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னால ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா, ஓகே, இவ்வளோதான் இந்த சம். இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.